ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். அடுத்து நம்ம விண்டோஸ் டெக் டிப்ஸில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ராசஸர். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெஸ்க்டாப் ஒன்று வாங்கணும் அப்படின்னா உங்கள் கடைக்கு பில்டிங்க்கு, பொதுவாகவே இன்றைக்கி டெஸ்க்டாப் வாங்கணும் அப்படின்னாலே எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது i3 வாங்குங்க நல்லாயிருக்கும், i3 வாங்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த i3 வாங்குங்க நல்லாயிருக்கும், i3 வாங்க நல்லாயிருக்கும்னு சொல்கிறவங்க யாருமே, அது என்ன ஜென்ரேஷன், நம்ம என்ன ஜென்ரேஷனில் வாங்கியிருக்கோம், இப்போ என்ன ஜென்ரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் யாருக்குமே தெரியல. அதனால தான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க, அவங்க வீடியோஸ் போட்டோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிட்டுருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th, i3 ப்ராசஸரில் 6th, 7th, 8th, இந்த மூணு ஜென்ரேஷன் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. வேறு 3rd, 4th, 5th, 1st, 2nd இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ட்ரே ப்ராசர்னு சொல்லி யூசர் ப்ராசரை பூரா ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரே டைப்பில் போட்டுக்கிறாங்க. பாக்ஸ் பேக்கிங்கும் எம்ஆர்பியோ வராதவங்கள. இந்த 6th, 7th, 8th இந்த மூணு ப்ராசர் ஓடிட்டு இருக்கிறது மெயினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 6th விட்டுருங்க, 7th, 8th. இந்த 7th ஜென்ரேஷன், 8th ஜென்ரேஷன் இது ரெண்டு வாங்க போகிறப்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய நீங்கள் விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா, i3 தானே, 7th இருந்தானே, 8th இருந்தானே, சரி 7th கொடுங்க, யாருங்களும் கம்மியாக இருக்கும் 100 ரூபாய், அதை பார்க்காதீங்க. ஏன்னா 7th, 8th ரேட் ஒரே ப்ரைஸ் தான், எந்த டிஃப்ரெண்ட்டு கிடையாது. 7th ஜென்ரேஷனுக்கும் 8th ஜென்ரேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. i3 ப்ராசரோட நேம் வந்து i3 தான், ஆனால் 7th ஜென்ரேஷன்றது வேற, 8th ஜென்ரேஷன்றது வேற. நார்மல் இன்டெல் i3 7th ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோர்ஸ், அதாவது அந்த உள்ள கோர்ன்றது தான் மெயின் கணக்கு. அதில் வந்து 2 கோர்ஸ் 4 த்ரெட், 51 வாட்ஸு, 3 MB கேட்ச் மெமரி. நீங்கள் இதை மெயினாக பார்க்கணும், இந்த கேட்ச் மெமரின்றது தான் ரொம்ப முக்கியம். 3 MB கேட்ச் மெமரி. அந்த கேட்ச் மெமரின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸு ஓப்பன் பண்ணுற ஃபைல்ஸை பூரா அந்த 3 MB அப்படின்னா 4 MB அப்படின்னா அந்த MB கணக்கில் தான் கேட்ச் பண்ணி கொடுக்கும். அது பேர் தான் அந்த கேட்ச் மெமரி. அது பார்த்திங்கன்னா இன்டெல் i3 7th ஜென்ரேஷனில் 2 கோர் 4 த்ரெட்டு, 3 MB கேட்ச் மெமரி, 51 வாட்ஸு. இதுவே அதே ப்ரைஸ் தான் 8th ஜென்ரேஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா 4 கோர், அதாவது இதில் 2 கோரு அப்படியே டபுள் ஸ்பீடில் ஒர்க் ஆகும், 4 கோர் 4 த்ரெட்டு, 6 MB கேட்ச் மெமரி, பெரிய ப்ளஸ், 6 MB கேட்ச் மெமரி. 7th ஜென்ரேஷனில் எத்தனை? 2 கோர் 3 MB. 8th ஜென்ரேஷனில் 4 கோர் 6 MB. ரொம்ப நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் மேக்ஸிமம் i3 ப்ராசரில் அசம்பிள் டெஸ்க்டாப்போ, பிராண்டட் டெஸ்க்டாப்போ, லேப்போ, நீங்கள் எது இருக்க போனாலும் கண்டிப்பாக 8th ஜென்ரேஷனை கேட்டு வாங்க. இனி 2019 ஃபுல்லாக 8th ஜென்ரேஷன் ஓடி தான் இருக்கும். 9th ஜென்ரேஷனில் இப்போ தான் i5, i7, i9 மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க 9th. i3 9th ஜென்ரேஷன் வர எப்படி மினிமம் 1 இயர்ஸ்க்கு மேலே தான் ஆகும், இன்னும் அவங்க அதுக்கான ஐடியாலே வரல. இங்கே வேர்ல்டு லெவலில் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் எப்படி உலக லெவலில் ஒரு பெரிய டாப் மில்லியனர் இருக்காரோ, அதுக்கு ஈக்குவல் தான் இன்டெலோட நிறுவனமும். இன்டெலோட நிறுவனம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு உலகமே கிடையாது, அந்தளவுக்கு அவங்களோட ப்ராடக்டை ஒரு ஜெனியூனாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களோட புது புது ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ரேமே இன்டெலோட ரேம் தனியாக ஸ்பெஷலாக போட்டு இறக்கிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக ஹையரெண்டு. அந்த அளவுக்கு ப்ரைஸை வந்து கஸ்டமர் இன்னும் அந்த, இப்போ நீங்கள் மொபைல் வாங்க போகிறீங்க, 5000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினாலும் பேசுகிறோம், 15000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கினாலும் பேசுகிறோம். ஏன் 15000 ரூபாய் மொபைல் போகிறீங்க? கேமரா மெகா பிக்சல் கூட, ரேம் கூட, இன்டர்னல் மெமரி கூட. ஏன் அப்படின்னா, அதை ஒன் டைம் வாங்கி நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க, ரெண்டாம் டைம் வாங்குறப்ப நல்லதாக ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய இருக்கிற ஒரு ஆர்வம் அத்தியாவசிய பொருளில் கிடையாது. ஒரு ஆடம்பர பொருள் ஒரு பொருள் வாங்குறப்ப 1-2 ட்ரிப் போட்டு அலசி செக் பண்ணி வியூ பார்த்து அதை கேட்டு இதை கேட்டு அழகாக இருக்கா ஷைனிங் இருக்கா எல்லாம் பார்த்து வாங்குறாங்க. ஆனால் மொபைல் அப்படின்றது ஆடம்பர பொருள், கம்ப்யூட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருள். சும்மா எல்லோரும் கம்ப்யூட்டருக்கு அளவுக்குன்னு வாங்கி வைக்க மாட்டாங்க, அந்த யூசேஜ் இருக்கிறவங்க மட்டும் தான் வாங்குவாங்க. பிஸ்னஸ் யூசேஜ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப்பு, ஒரு கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸே கிடையாது. அந்த மாதிரி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் போட்டு ரன் பண்ணல அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸே கிடையாது. அந்த மாதிரி யூசேஜ், இது வந்து அத்தியாவசிய பொருள். இந்த அத்தியாவசிய பொருளை ஏன் யாரும் முழுக்க பார்க்கறதில்ல அப்படின்னா, என்ன கடைக்கு பில்லிங் அடிக்க தானே, ரைட், ஏதோ முடிஞ்சா ரைட், விலை கம்மியாக கிடைக்குதா எங்கேயா வாங்கி வச்சுருவோம், நாளைக்கு ஒரு சர்வீஸை போட்டு டெக்னாலஜின்னு வர்றப்ப அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, i3 ப்ராசரில் உள்ள விளக்கங்கள் தான். 7th gen, 8th gen போயிட்டு இருக்கு, மேக்ஸிமம் எல்லாருமே 8th genக்கே போங்க. விண்டோஸ் 64-bit பக்கா ஒர்க்காகும், கிராஃபிக்ஸ் இன்டெல் HD அல்ட்ரா HD கிராஃபிக்ஸ், 630 கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமே நீங்கள் தாராளமாக பப்ஜி கேமே விளாடலாம் விண்டோஸில், அந்தளவு ஒரு சம பெர்ஃபார்மன்ஸு. நீங்கள் நார்மலாக இன்டெல் i3 எடுத்துகிட்டு 8 GB RAM போட்டிங்கன்னா போதுமான அளவு தான்,
ரஃப் அடி அடிக்கலாம். 2 வருஷத்துக்கு நீங்கள் என்ன அடி அடித்தாலும் இந்த ஸ்பீடு எந்த குறையிறதுக்கு வேலையே கிடையாது, அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும். இந்த இன்டெல் i3 ப்ராசர், i5 ப்ராசர், i7 நிறையா இருக்குது. இன்டெலோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹையர் எண்டு தான். அதில் ப்ராசஸர் மட்டும்தான் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இன்டெலோட ப்ராடக்ட் நிறையா இருக்குது. இன்டெலோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேம், அவங்களோட ரேம் பார்த்தீங்கன்னா ஆப்டன் டிசி ரேம்னு சொல்லி இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹண்டாக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். லோயர் ஹண்டாக யூஸ் பண்ணல. இன்டெல் ஆப்டன் மெமரின்னு ஒன்று இருக்குது, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்பீடு மாதிரி ஹார்ட் டிஸ்க்கும் ரேமுக்கும் செய்ய வேண்டிய வேலைகளை நடுவில் உட்காந்து பிரித்து கொடுத்துட்டு இருக்கோம். இதான் 8th ஜென்ரேஷன் மதர் போர்டு. M.2 ஸ்லாட்டில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். நிறையா இருக்குது. நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறப்ப கம்ப்யூட்டரை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்கள்ட்ட போய் ஒரு ஷோரூமில் போய் ஒவ்வொரு ப்ராடக்டையும் பார்த்து நிதானிச்சு இப்போ லேட்டஸ்ட் என்னன்றதை கேட்டு வாங்குங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். கம்ப்யூட்டர்னால் பயப்படாதீங்க, விண்டோஸ்னால் கஷ்டமாக இருக்கும்னு. ஆண்ட்ராய்டோட விண்டோஸ் ஈஸி. என்ன காரணம் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் யூஸ் ஒர்க் பண்ணக்கூடிய உங்களுக்கு இருக்கிற ஆர்வம் அந்த விண்டோஸை ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஆர்வம் இருக்கிறதில்ல. அதனால தான் அந்த விண்டோஸ் எல்லாம் கஷ்டமாக தெரியுது. விண்டோஸ் ரொம்ப ஈஸி தான். போங்க, ஷோரூம் போங்க, ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்குங்க. நீங்கள் விண்டோஸ் அப்படி கம்ப்யூட்டர் நாலேஜுக்குள்ள உள்ள நுழைஞ்சிங்கன்னா அது லெவலே வேறு. நீங்கள் ஃபியூச்சரில் இன்னும் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட்னாலும் சரி நீங்கள் என்னோட கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் மெயில் ஐடி வந்துட்டு தான் இருக்கும். என்னோட மெயிலுக்கு வாங்க. இன்னொரு டவுட்ஸ்னாலும் சரி உங்கள் 24 hours அதுக்கான ரிப்ளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்போ லேப்டாப்போ, நான் அடுத்த வீடியோவில் லேப்டாப் யார் வாங்குறது, டெஸ்க்டாப் யார் வாங்கணும், பிராண்டட் டெஸ்க்டாப் யார் வாங்கணும், யார் யாருக்கு என்னென்ன யூசேஜ், எல்லாரும் i3 ப்ராசஸருக்குள்ள போகிறதா, டியூல் கோர் வாங்கலாமா, i5 வாங்கலாமா, i7 வாங்கலாமா, இந்த டீட்டெயில்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணினா மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் ப்ரோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உள்ள வீடியோஸை தான் அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக A to Z என்ன ஒரு டவுட்ஸ்னாலும் சரி என்னோட கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ.